பாப்பாப்பேட்டையில் 74 வயது முதியவரை அவரது மகன் அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பெற்று வளர்த்த தந்தையை மகனே கல்லால் அடித்து கொன்ற கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தந்தையை அலையில் கல்லை போட்டு மகனே கொலை செய்யும் காட்சிகள் தான் இவை. தந்தையை கொலை செய்யும் அளவுக்கு நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே முதியவர் ஒருவர் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு ஆய்வு செய்து பார்த்ததில் முதியவரின் பல் மற்றும் முகத்தின் பல்வேறு பகுதிகளில் காயம் இருந்தது கண்டறியப்பட்டது. பேருந்து நிறுத்தத்தின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. தச்சநல்லூர் பகுதியில் இருந்து நெல்லை வண்ணாரப்பேட்டை நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்றில் இருந்து முதியவரை ஒரு நபர் இறக்கி கழுத்தில் கை வைத்து தள்ளியவாறு சென்ற காட்சிகள் அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தன. அதனைத் தொடர்ந்து இரண்டு வாகனங்களுக்கு நடுவே அழைத்துச் சென்று முதியவரை துடி துடிக்க கொலை செய்யும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி உள்ளது. முதியவர் கொலை செய்யப்பட்டதை உறுதி செய்த போலீசார் பேருந்தில் வந்த நபர் யார், அந்த நபருக்கும் முதியவருக்கும் என்ன தொடர்பு, எங்கிருந்து இந்த முதியவர் அழைத்து வரப்பட்டார் என பல்வேறு கோணங்களில் விசாரணையை நடத்தினர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட முதியவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் உள்ள தளவாய்புரத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பது தெரிய வந்தது. அவரை கல்லால் தாக்கி கொலை செய்தது அவருடைய மகன் கடல் கண்ணி என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிந்தது. 74 வயதான மாரிமுத்து இரத்த சோகை நோய்க்கு சிகிச்சை பெற தனது மகனுடன் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். வந்த இடத்தில் ஏதோ பிரச்சனையில் தந்தையை கொலை செய்துள்ளார். தந்தையை கொலை செய்துவிட்டு அவர் வைத்திருந்த கைப்பையையும் பிடுங்கிக் கொண்டு எந்தவித பதற்றமும் இன்றி சாலையில் நடந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கைப்பையில் தளவாய்புரம் என்ற பெயர் இருந்ததை வைத்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கடல் கண்ணி கேரளாவில் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார் என்ற தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. கேரளா விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கடற்கண்ணி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே மகன் அழைத்துச் சென்ற வீடியோ தெளிவில்லாமல் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது கழுத்தை பிடித்து நெறித்து கல்லால் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.